நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே சிதம்பரம் நடராஜ பெருமானை பற்றியும், அங்கே ஆடல் வல்லானாக கால் தூக்கி நின்று ஆடுகின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜமூர்த்தியினுடைய சிறப்புகள் பற்றியும், குறிப்பாக அந்த நடராஜமூர்த்தியின் கால் கட்டை விரல்தான் உலகத்தின் மையம் என்பது முதல் பல செய்திகளை நேற்று நாம் சிந்தித்தோம். மகா பெரியவர் அவர்கள் தான் முக்தி அடைவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு சிதம்பரம் சென்று அந்த குஞ்சித பாதத்தை வணங்க ஆசைப்பட்டதும், அந்த சந்தர்ப்பத்திலே சிதம்பரத்திலே இருந்து பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வந்த தீட்சிதர்கள் அந்த பாதத்திற்கு அணிவித்த பாதரட்சியை எடுத்துக்கொண்டு வந்து தர, அதை மகா பெரியவர் அவர்கள் தன் சிரசிலே வைத்து கொண்ட அந்த அனுபவங்களை எல்லாம் நேற்று நான் சொன்னேன். இன்று அதனுடைய தொடர்ச்சி. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரம் நடராஜமூர்த்தியினுடைய திருவடிகளுக்கு பெரியவர் அவர்கள் வைரத்திலே வந்து ஒரு பாதம் செய்து போட ஆசைப்படுகிறார். வைர கவசம் என்று சொல்லலாம். இப்படி பெரியவர் ஆசைப்படுகிறார் என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய காரணம் நிச்சயமாக இருக்கும். இறைவன் ஒன்றும் எனக்கு தங்கத்தில் பண்ணி போடு, வைரத்தில் பண்ணி போடு என்றெல்லாம் சொல்லலை. நாம் நம்முடைய பக்தியின் பிரேமை காரணமாக அது எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக நாம் வந்து ஒரு முக்கியத்துவம் தந்து நாம் வந்து அதை செய்கிறோம். அடுத்து ஒரு முறை செய்து கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு அந்த பாதுகை அடிக்கடி அணிவிக்கப்படும். அப்படி வைர பாதுகை அணிந்திருக்கிற நிலையிலே தரிசிக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. அந்த வேளையிலே பெரியவர் அதை அணிவித்தார் என்கின்ற செய்தி, பல சிந்தனைகள் அதனாலே உருவாகும். ஒரு செயல், ஆனால் அந்த ஒரு செயல் கால காலத்திற்கும், வருங்காலத்தில் கால காலத்திற்கும் அந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருப்பதோடு, அந்த திருவடியினுடைய பெருமையை சொல்லுவதோடு, அதனுடைய மதிப்பை பூலகத்தில் சில பொருட்களுடைய மதிப்பை இன்னொரு பொருள் மூலமாக சொல்லுவது என்பது தான் வழக்கம். ஒருத்தருடைய மனசு ரொம்ப நல்ல மனசு அப்படிங்கிறத வெறும் நல்ல மனசுன்னு சொன்னால் திருப்தி இல்லை நமக்கு. இன்னும் நல்ல மனசுன்னு சொன்னால் போராது, அது ரொம்ப வசதி அப்படிங்கிறது இன்னும் அழுத்தமாக எப்படி சொல்கிறது என்னும் பொழுது தங்கமான மனசு அவருக்கு என்று சொல்லுகிறோம். எத்தனையோ உலோகம் இருக்கும் பொழுது தங்கத்தை தொட்டு ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தங்கம் வந்து எந்த நிலையிலேயும் தாழ்ந்து போவதே இல்லை. தங்கத்தில் பழைய தங்கம்னு ஒன்று கிடையாது. 100 வருஷத்திற்கு முன்பு வாங்கின தங்கத்துக்கு இன்றைக்கு அதே விலை. மற்ற பொருட்கள் எல்லாமே தன்னுடைய மதிப்பை இழந்து விடும். வீடு வாசலில் இருந்து வாங்கி போட்ட ஃபர்னிச்சரில் இருந்து நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் தன் மதிப்பை வெகுவாக இழந்து விடும். ஆனால் தங்கம் மட்டும் உயர்ந்து கொண்டே போகும். மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்துக்கு. இந்த தங்கத்தை நான் 500-1000 வருஷத்திற்கு முன்னால் கூட வாங்கினதாக இருக்கலாம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கலாம். தங்கத்துக்கு வந்து பழசே கிடையாது. அது நீரில் கருக்காது, நெருப்பில் கருக்காது, காற்றால் அதை கேடடைய செய்ய முடியாது. நீங்கள் பூமியில் எவ்வளவு ஆழத்தில் புதைத்து வைத்தாலும் அதுக்கு எதுவுமே ஆகாது. அது தண்ணிலை இழக்காது, தன் ஒளியை துளி கூட இழக்காது, கருக்காது, ஒளி குன்றாது. மாத்திரை அளவு, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை அளவு இருக்குல்ல, அந்த மாத்திரை அளவை இந்த பஞ்சபூதங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 4 பூதங்களால் ஆகாதது கூட நெருப்பு என்கின்ற 5வது பூதத்தால் ஆகும், எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். ஆனால் தங்கத்தை அதால் கூட எரிச்சு சாம்பலாக்க முடியாது. அதனால தான் தங்கத்துக்கு வந்து உலகத்தில் அவ்வளவு மதிப்பு. பொது செலாவணி, பொது பணம் என்றெல்லாம் பெயர். உலகம் முழுக்க ஒப்புக்கொண்ட ஒரு விஷயமாக அது இருக்கிறது. ரூபா நோட்டெல்லாம் நாட்டுக்கு நாடு மாறுகிறது, அதனுடைய மதிப்பு மாறுகிறது. ஆனால் தங்கத்தின் மதிப்பு மட்டும் எங்கேயும் மாறுறதே இல்லை. அதனால் மிக உயர்ந்த ஒன்றாக அதை கருதி ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல மனசுன்னும் பொழுது தங்கமான மனசுன்னு சொல்கிறோம். அதே போல் வைரத்திற்கு என்ன சிறப்புனாக்கா, வைரம் வந்து காலத்தை வென்ற ஒன்று. எங்கிட்ட இப்போ வந்து ஒரு வைர துண்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட 1.5-4 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் நான் போயிட்டேன்னு அர்த்தம்.
மூன்றரை நாலரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு மரத்துண்டு பூமிக்குள்ளே புதஞ்சாதான் அது பூமியினுடைய அழுத்தப்பாடுகளால் கரியாகி அந்த கரி அதற்கு பிறகு வைரமாகி அதுதான் இப்போ என் கையில் இருக்குது. காலத்தை வென்ற ஒன்று, பூமிக்குள் புதைந்து போகின்ற ஒன்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மக்கி மண்ணாகின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, அதை நம்ம திரும்ப பெற முடியாது. ஆனால் தோராயமாக ஒரு 3 லட்சம் வருஷம் 4 லட்சம் வருஷத்துக்கு முந்தி ஒரு மரக்கிளையோ அல்லது மரமோ பூமிக்குள்ளே புதஞ்சு போகிறது, அது அப்படியே அழுத்தப்பாடுகளுக்கு ஆளாகி பூமிக்குள்ளே தண்ணீர் ஊறும், நிறைய நில அதிர்வுகள் ஏற்படும், அசைவுகள் உண்டாகும், மண் பிறழும், என்னென்னமோ நடக்கும் காலத்தினால. அவைகள் அத்தனையிலும் தப்பித்து பிழைத்து அந்த மரத்துண்டு கரியாகி அதற்கு பிறகு கரினா கண்ணங்கரியல்னு இருள், அந்த இருளில் இருந்து பிறக்கின்ற ஒளி. ஆனால் வைரம் அப்படிங்கிறது வந்து அப்படியே பட்டு தெரிக்கிற ஒளி, கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் வெள்ளை விளையர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுகிறது அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட அதிசயம் அது. அதனால தான் வைரத்துக்கு வந்து, வைரம் என் கையில் இருக்கிறதுன்னா காலம் கடந்த காலத்தை வென்ற ஒன்று என் கையில் இருக்கிறது. தங்கம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்களாலும் இந்த உலகத்தில் எந்த ஒன்றாலும் எந்த விதமான தாக்கத்திற்கும் ஆளாகாத, இது வந்து உலகத்தை வைரமும் சரி தங்கமும் சரி சகலத்தையும் வென்றுவிட்ட அம்சங்கள். இதை வந்து ஒருத்தனால கெடுக்கவே முடியாது. வைரத்தை கூட தீயில போட்டால் திரும்ப கருகி சாம்பல் ஆகிடும், ஆனால் தங்கத்துக்கு அது கூட கிடையாது. அதனால இந்த வைரம் தங்கம் இவை இரண்டும் மிக 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 மதிப்பு மிக்கது, பணத்தாலே மட்டுமல்ல குணத்தாலேயும். அப்போ அப்படிப்பட்ட ஒன்றை கொண்டு மிக உயர்ந்ததை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது தான் உன்னதமான காணிக்கை. அதனால தான் கோவில் கோபுரங்களுக்கு தங்க கோபுரம், தங்கத்தாலேயே நாம் வந்து தகடு செய்து வேய்கிறோம், தங்கத்தில் கவசம் செய்து போடுகிறோம், தங்கத்துக்கு ஆகர்ஷிக்கிற சக்தி எல்லாம் இழுக்க வல்ல சக்தி எல்லாம் இருக்குது. அதனால மகா பெரியவர் அவர்கள் தில்லை நடராஜருக்கு வைரத்தில் பாத அட்டிகை செய்து போட ஆசைப்பட்டு அவர் வந்து இப்போ அதுக்கு அளவு எடுக்கணும், அந்த பாத அட்டிகை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அளவு எடுக்கணும். அவர் வந்து இப்போ நான் இந்த மாதிரி பண்ணி போட ஆசைப்பட்றேன் அளவு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தா போகிறோம், கோவிலில் கொடுத்துட போகிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா, மடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாரியம் மற்றும் சில முக்கியமானவர்களையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் பண்ணுறார், ஒரு டிஸ்கஷன் பண்ணுறார். பண்ணி முதல்ல போய் அளவு எடுத்துகிட்டு வந்துடுவோம், அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை செய்வோம் அப்படின்னும் பொழுது, இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மடத்துக்கு வந்து ஒரு பாட்டி வருவாள். அந்த பாட்டிக்கு பேர் வந்து பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி அப்படின்னு பேர். அந்த அம்மா பொள்ளாச்சியில் பிறந்து வளர்ந்தவர்கள், அது அவர்களுடைய அடையாளம். அதனால் அந்த ஊர் பேரே அந்த பாட்டிக்கு பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி. தரிசனத்துக்கு வந்திருக்கா பாட்டி, உடனே அந்த பாட்டியை பார்த்துட்டு அழைக்கிறா, அழைச்சி கேட்குறா, இங்கே இப்போ ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு, நீ கேட்டதானே அப்படின்னு கேட்குறா. ஆமாம் கேட்டேன் அப்படிங்கிறா. நீ என்ன பண்ணுற தெரியுமா, நேராக சிதம்பரத்துக்கு போய் அங்கே நடராஜமூர்த்தியோட அந்த கால் தூக்கி நிற்கின்ற அந்த குஞ்சித பாதம் இருக்கு இல்லையா, அந்த குஞ்சித பாதத்தோட அளவை நீ தான் எடுத்துகிட்டு வர அப்படிங்கிறார். பாட்டிக்கு பயங்கர ஷாக்கு, கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்த இடத்துல தன் கையில் போய் இப்படி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாரே. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களே அளவு அடுத்துட்டு வந்துட போகிறாங்க, இல்லைன்னா மடத்தில் 1000 பேர் போயிட்டு வான்னு சொன்னால் உடனே போயிட்டு வர போகிறாங்க. சொடக்கு போட்டால் ஓடி வந்து சேவகம் செய்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது தரிசனம் செய்ய வந்த தன்னிடம் இந்த பொறுப்பை பெரியவர் ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு பின்னால் ஒரு பெரும் காரணம் இருக்கிறது. பாட்டி சொல்கிறா, பாட்டி கேட்காமல் இருப்பாளா, என்ன போய் அனுப்புகிறாளே வயசான இந்த காலத்தில், உங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லாத ஆட்களா, ரெண்டாவது எனக்கு என்ன தெரியும், நான் போய் கேட்டால் கொடுப்பாளா, இப்படி பாட்டிக்குள்ள பல கேள்விகள். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீ தான் போகணும், நீ போகிற, போய் அளவை எடுத்துட்டு வர அப்படின்னு ஒரு கட்டளை போல சொல்லிட்டார். பக்கத்தில் இருக்கிறவா கூட என்ன சொன்னால், பாட்டி எதுக்கு இந்த வயசில் கஷ்டப்படுத்தின்னு, நாங்கள் வேணால் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை பாட்டி தான் போகணும், நீங்கள்லாம் போய் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டா. பெரியவா இப்படி பேசினா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மாதிரி அது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சிதம்பரத்திற்கு புறப்பட்டார்கள். ஜெயம்பாட்டி தில்லை நடராஜருடைய அந்த கால் அளவை எடுத்து வருவதற்காக சிதம்பரத்திற்கு பாட்டி உடனே புறப்படுறா. பாட்டிக்கு ஒரு சந்தோஷம், இந்த வயசில் நமக்கு வந்து இப்படி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கார், இதை சாக்கிட்டு அந்த திருவடி தரிசனம் வேறு தனக்கு கிடைக்கணும், ஒருவேளை தனக்கு அந்த தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக கூட
பெரியவா வந்து இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டிக்குள்ள நிறைய எண்ணங்கள். இன்னொன்று, பெரியவா அனுகிரகம் பண்ணி போயிட்டுவான்னு சொன்னால் அந்த பயணத்தில் ஏதாவது தடை இருக்குமா? வழிவிடும், இடையூறுகள் ஏதாவது இருந்தாலும் விலகி வழிவிடும். அவருடைய அருளுக்கு வந்து அப்படி ஒரு சக்தி உண்டு. என் வாழ்க்கையில் நடந்து நான் பார்த்துருக்கேன். பாட்டியும் புறப்பட்டார்கள், சிதம்பரத்தை அடைந்தார்கள். சிதம்பரத்தில் பாட்டிக்கு சில சோதனைகள், அதற்கு பிறகுதான் அது சாதனையாக மாறித்து. என்ன சோதனை, அதற்கு பிறகு என்ன சாதனை, என்ன ஆயிற்று, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.